ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு சூப்பரான ஃபீல் குட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சாரி, நிறையவே கோல்டு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால தான் நேற்று படம் போடலை. இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே, நானும் கொஞ்சம் ஃபீல் குட் ஆகிட்டு இருக்கேன், அதனால தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம். ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் ஓகே. இந்த ஒன் லைன் கேளுங்க. ஒரு பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிக்குட்டி பிறக்குது. அது ரொம்பவே வந்து வீக்காக இருக்குதுனால அப்போவே சாவடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்துடைய கதாநாயகி அதை எப்படியோ தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் அந்த பன்னிக்குட்டிக்கு ஆயுள் காலம் ரொம்ப பெருசாக இல்லை, ஏன்னா ஒரு பண்டிகை அப்போ அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கிராமம், அதுவும் டிராயிங்ல காட்டுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிட்டில இருக்கிற மாதிரியான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சாதாரணமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்ல இருக்க அந்த கிராமத்தை, ரொம்ப அழகான கிராமத்தை நமக்கு காட்டிட்டே இருக்க, இப்ப அப்படியே பயங்கரமான மழை அந்த கிராமத்துல அப்படியே ரியலிஸ்டிக் ஆகுது. அப்படியே அடிக்கிற மழையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு அழகான ஒரு குட்டி பொண்ணு, இவ பேர் வந்து ஃபர்ன். இவ வந்து பாத்தீங்கன்னா விண்டோ வழியா எட்டி பாத்துட்டு இருக்கா. என்னன்னா அவங்க அப்பாவுடைய பண்ணையில லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, சில சவுண்ட் கேக்குது. இதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் இந்த பொண்ணுக்கு. டக்குன்னு ரெயின் கோட் எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே மடையில ஓடி வரா. எங்க வரான்னு பாத்தீங்கன்னா அந்த பண்ணிக்குள்ள தான் ஓடி வந்து பாக்குறா. என்னன்னு பார்த்தா அவங்க ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னி வந்து நிறைய குட்டிகளை போட்டுருக்குது. அதை அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த பால் கொடுத்துட்டு இருக்காரு, பால் குடிக்க கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட பன்னி குட்டிங்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பால் குடிக்குதுங்க. அப்ப அதுல ஒரு பன்னி குட்டியால குடிக்க முடியல, ஏன்னா அதுக்கு இடமே இல்ல பால் குடிக்கிறதுக்கு. அதை பார்த்த அந்த அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு கையில பன்னி குட்டி இன்னொரு கையிலும் கோடாலையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறத பாக்குற ஃபோன் வந்து என்ன பண்றனா, அப்பா அப்பா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா இதுக்கு வந்து பால் குடிக்கிறதுக்கு இடம் இல்லை, அது மட்டும் இல்லாம இது ரொம்ப வீக்கா இருக்கு, இதால சர்வைவ் ஆகவே முடியாது, எப்படியும் இறந்து போயிடுமா, அதனால நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நான் வீக்கா இருந்தா என்னையும் கொண்டுருவீங்களா, கொடுங்க அந்த பன்னிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா உன்னால இதெல்லாம் பாத்துக்க முடியாதுமான்னு போது, அதெல்லாம் என்னால பாத்துக்க முடியும், கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா வாங்கிக்கிறா. அவரும் கொடுத்துடுறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணா வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க டைம் இது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கானு, நம்ம போன் பன்னிக்குட்டிய கையில வச்சுக்கிட்டு அதுக்கு பால் கொடுத்துட்டு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு பேரெல்லாம் வச்சுட்டா, அது பேர் வந்து வில்பராம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து ஒரு சின்ன தம்பி இருக்கு. அவன் நேரம் வந்து ஓ அவளுக்கு மட்டும் தான் பண்ணிக்குட்டியா, எனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு கேட்கும்போது, டே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது நம்ம ஃபோன் என்ன பண்றான், அப்படியே கியூட்டா அவரோட ட்ரெஸ் குள்ள வந்து அந்த பண்ணிக்குட்டியும் எடுத்து வச்சுக்கிறா. என்ன வேலை பாக்குறா பாருங்க, அவ்வளவுதான். ஸ்கூலுக்குள்ள கிளாஸுக்குள்ள வந்து என்ன பண்றானா, அவ டெஸ்க் கடியில பண்ணிக்குட்டிய வச்சிருக்கா. அது வேற அப்பப்ப கத்த யாருக்கும் தெரியாம ஸ்கூலுக்குள்ளேயே பால் கொடுத்து என்ன வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா பாருங்க. சோ இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பன்னிக்குட்டி என்ன பண்ண, டெஸ்க போட்டு டங்கு டங்குனு இடிக்குமா. இந்த அம்மா தெரியாம சமாளிக்கிறாங்களாம்மா, கையை வச்சுட்டு எழுதிட்டு இருக்காங்க பாருங்க டெஸ்க் மேல. அவ்வளவுதான், டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டு போயிட்டு வீடு கமிச்சு வச்சிடறாங்க. இப்போ அதான் பாக்குறாங்க, இவளுடைய அட்டூழியங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது, நாளாக நாளாக. பாருங்க குழந்தைங்களை வந்து வச்சு தள்ளிட்டு போவாங்களே அந்த வண்டியில வந்து நம்ம வில்பரை வச்சுக்கிட்டு பால் கொடுத்து தள்ளிட்டு போறா. அவங்க அம்மா அப்பா பாக்குறாங்க, இது எங்கெங்க போய் முடிய போகுது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு, சின்ன பொண்ணு தானே, சீக்கிரமா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு ஃபோன் அதுக்கப்புறம் இந்த பன்னிக்குட்டி வில்பருடைய நட்பு அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஃபோன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஏதோ அவ குழந்தை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடறா. இப்போ இப்படியே நாட்கள் போக நம்ம குட்டி குழந்தையா இருந்த வில்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் வளர்ந்து யூத்தா மாறிட்டான். ஸோ இப்போ பாருங்களேன், சிங்கில வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வர இருந்தோம் பாருமா, பன்னிக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிற டைம் இது. இதுக்கு மேல இதை வீட்டிலலாம் வச்சு வளர்க்க முடியாதுமா, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா இடமும் கிடையாது அப்படின்னும் போது, ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க, என்னால வில்பர் வீட்டெல்லாம் தனியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எங்க பாருமா உன்னை யாரும் தனியா இருக்க சொல்ல, பக்கத்துல நம்ம மாமாவுடைய பண்ணை இருக்கு இல்லையா, அங்க விட்டு அங்க அவர் பாத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல அதெல்லாம் விட முடியாது போது, இங்க பாரு அவரு பெரிய பண்ணை வச்சிருக்காரு, நிறைய மிருகங்களை வளர்த்துட்டு இருக்காரு, நம்ம வில்பருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, நீ ஸ்கூலுக்கு போனோம் ஒன்னாக அது பக்கத்துல தானே இருக்குது, போய் பாத்துக்க போற நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. சோ வேற வழியே இல்லாதனால அடுத்த நாள் காலையில அப்படியே பன்னிக்குட்டிய கையில தூக்கிட்டு அவங்க மாமாவுடைய பண்ணைக்கு போறா. அங்க கொண்டு போய் நம்ம பன்னிக்குட்டிய விட்டுட்டு, இங்க பாரு வில்பர், தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் கரெக்ட் டைமுக்கு ஒன்று வந்து நான் பாத்துக்கிறேன், நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ரொம்ப சோகமா ஸ்கூல் பஸ் வேற வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவ போக, சின்னதா ஒரு வேலி மாதிரி இருக்குது அதை மூடிட்டு போறா. அவ போன அடுத்த செகண்ட் நம்ம வில்பரை காட்டுறாங்க. இங்கதான் முதல் முதலா வந்து வில்பர் இந்த படத்துல பேசவே ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் வந்து வில்பருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஏ குட்டி பாப்பா இரு என்ன விட்டுட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்து அந்த வேலி கிட்ட பாவமா நின்னு பாக்குது. இப்ப ஸ்கூல் பஸ் போறத பார்த்த நம்ம
வில்பர் என்ன பண்ணுதுன்னா எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அந்த வேலியை உடைக்க பாக்குது. அப்ப அங்க இருக்க சில மிருகங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, குதிரை வாத்து கோழின்னு சொல்லிட்டு, யாரா தம்பி நீ புதுசா இருக்கிற, சரி ஓகே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, போய் போய் மூக்க வச்சுக்கிறேடா டே அப்படின்னு அதுங்க கத்திட்டு இருக்க. ஆனா நம்ம வில்பர் விடுற மாதிரி இல்ல, ஓடி ஓடி போயிட்டு அந்த வேலியை இடிச்சுட்டே இருக்க. அப்ப உள்ள இருக்க ஆடுகள்லாம் பேசிக்கிதுங்க, இந்த பண்ணிங்களுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, எப்படி போய் முட்டிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. ஆனா நம்ம விடா கொண்ட வில்பர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஓடி ஓடி கடைசியா வேலியை உடச்சிடறான். பரவாயில்லையே குட்டி பையனா இருந்தாலும் பயங்கர பலசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க மிருகங்கள்லாம் பேசிட்டு இருக்க. நம்மால பஸ் துரத்திட்டு ஓடுறாரு, ரொம்ப தூரம் துரத்திட்டு ஓடுறாரு. ஆனா பஸ் வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா ஓடிட, அப்ப ஒரு இடத்துல வந்து நிக்கிறாப்ல. அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பாழடைஞ்சு போய் ரெட் கலர்ல பாக்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. அதை பாத்துட்டு நிக்க, இங்க பண்ணையில இருக்க மிருகங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு, குட்டி பையா அந்த இடத்துக்கு மட்டும் போகாத, அப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பின்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம வில்பர் வந்துறாரு. அது வேற எந்த இடமும் கிடையாது, இந்த கசாப்பு கடைன்னு சொல்லுவாங்களே அந்த கறிக்கடை. சோ மிருகங்கள் எல்லாம் வெட்டுற இடம், சோ அந்த மாதிரியான இந்த மிருகங்களை கொண்டு போய் வெட்டுற இடம் இது. நம்மால அதை பார்த்து அப்படியே பயந்துன்னு இருக்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனோட மாமா வந்துடுறாரு. டே பிக்கு உங்க கொண்டு வந்திருக்க பிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஃபுட்ட பார்த்தோன்னா நம்மால் ஓடி வந்துடுறாரு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்க, இப்பதான் எல்லா மிருகங்களும் வருது. வந்து பக்கத்துல வந்து, யாரா தம்பி நீ இப்படி சுட்டிதனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என் பேர் வில்பர், இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்க. இங்கதான் இப்படி இன்ட்ரோ ஆகிறாரு இவர். சோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்க. நம்ம ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்பரை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு டைம் இருக்காது அவ போயிடுவா. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் சம மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்ப ஸ்கூல் பஸ் போறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பண்ணைக்குள்ள உட்காந்து நம்ம வில்பர் பாத்துட்டே இருக்கான். இப்ப முதல் தடவையே ஒரு பயங்கரமான ஒரு மழையை பாக்குறான். பண்ணைக்கு முன்னாடி வேற அந்த சேர்லாம் தேங்கி இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே ஒரே ஆர்வம், பண்ணி குட்டியாச்சு உடனே அதுல குதிச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அவ்வளவுதான், ஒரே சேரு சகதியமா இருக்க நம்ம வில்பர் அப்படியே எகிரி குதிச்சு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஒரே சந்தோஷம், இதுல வேற உள்ள இருக்கிற மிருகங்களை வேற, நீங்களும் வாங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, டே தம்பே மழையில நனைஞ்சா ஜெல்பு பூச்சி கொண்டா ஒழுங்கா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இருக்க. யாருமே வரமாட்டாங்க வெளியில. ஆனா நம்மளா துள்ளி குதிச்சு அப்படியே விளையாடிட்டே இருக்க. இப்ப ஒரு கட்டத்துல அவருக்கு போர் அடிக்குது தனியா விளையாடுறதுக்கு. அதனால அப்படியே பண்ணைக்குள்ள மறுபடியும் வந்து, யாராவது என் கூட வந்து விளையாடுங்களே, நான் மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா வந்து கேட்க, தம்பி நாங்களா மழையில நனைய கூடாது, நனையவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரநாத சொல்ல, இந்த பக்கம் வந்து வாத்துக்கிட்டு கேக்குறான், நீங்களா அது வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ இங்க பாருப்பா இந்த முட்டைகளை எனக்கு அடைக்காக்கணும்ப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு லேடி வாத்து சொல்ல, அப்படியே பக்கத்துல பாத்து, அப்ப நீங்க சும்மா தானே இருக்கீங்க, நீங்களாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை வாத்த பாத்து கேட்க. அவரு வந்து, ஐயோ என் பொண்டாட்டி முட்டைகளை அடகாக்கணும், நான் அவளை அடகாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே யாரையும் கூட விளையாட வர மாட்டீங்களா, நானே தனியா விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்பர் போகும்போது, வழக்கம் போல வில்பருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொட்டும் போது அதோடைய வாசனை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு பொந்துல இருந்து எலி தெரிஞ்சிச்சு போல இருக்குது. நான் அது சரியான ஸ்மெல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்துக்குள்ள இருந்த எலி வேற, இப்ப உடனே மத்த மிருகங்கள்லாம் வண்டாம் பார்த்துட்டு பையன், யாருக்கு சோறு போட்டாலும் இவனுக்கு மூக்கு வைத்துப்பா மோப்ப முச்சின்னு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, ஆமாங்க இது ஒரு பயங்கரமான திருட்டுக்குட்டி எலி தான், வந்த உடனே வெளியில வந்து செம்ம ஐட்டமா போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வில்பர் வரான். அண்ணன் நீங்க எலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி உனக்கு வாய் ரொம்ப நீளுது, யார பாத்து எலின்ற, எனக்கும் பேர் இருக்குது அப்படின்னு போது, சரி உங்க பேர் என்ன, என் பேர் சுருளி, இதுக்கப்புறம் நீ என்ன சுருளி அண்ணன் தான் கூப்பிடணும், சுருளி என்ன சுருளி என்ன, என் கூட யாருமே விளையாட வர மாட்டாங்க, நீங்களாச்சும் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட, அது விளாட்டா தம்பி நல்லா கேட்டுக்கோ, என் வாழ்க்கையில நான் ரெண்டே விஷயம் தான் பண்ணுவேன், ஒன்னு நல்லா சாப்பிடுவேன், இன்னொன்னு நல்லா தூங்குவேன். இப்ப அண்ணன் நல்லா சாப்பிட்டல, அதனால அண்ணனுக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், உனக்கு எப்பெல்லாம் சாப்பாடு போடுறாங்களோ அண்ணனை மறக்காம இன்வைட் பண்ணிடணும் சரியா அப்படின்ட்டு பயங்கர தமாசா பேசிட்டு பொந்துக்குள்ள குச்சிராப்புல. இப்ப அந்த பொந்துக்குள்ளதான் அப்படியே கேமராவை கொண்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள அவ்வளவு பெரிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜா வாழ்க வாழ்ந்துருக்கிறாரு போல, இது எல்லா ஐட்டங்களும் இருக்கு. அப்படியே பெட்ல போய் பொத்துன்னு விழுந்து அப்படியே கோக் குடிச்சிட்டு அவள்தான் படுத்துறாப்புல. இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க போனை தான் காட்டுறாங்க. அவ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் இருட்டின நிலைமையில நான் போயிட்டு வில்பரை பாத்துட்டு வரேன் அப்படின்னு போகும்போது அவங்க அம்மா புடிச்சு நிறுத்துறாங்க. ஏ எங்க போற, இந்த டைம்ல இருட்டி இருக்கு, ஒழுங்கா ஹோம் ஒர்க் பண்ணு, நாளைக்கு போய் பாத்துக்கோ, இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்பர் வந்து போன் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றான். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அப்படியே சோகமா ராத்திரி எல்லாம் தூங்காம அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு பெண் குரல் கேக்குது, தம்பி இன்னும் ஏன்பா மூச்சிட்டு இருக்க, ஒழுங்கா படுத்து தூங்குப்பான் போது, யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்குறாரு. நான் உன் ஃப்ரெண்டு பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எது ஃப்ரெண்டா, என் கண்ணுக்கே தெரிய மாட்டீங்களே அப்படின்னு போது, அதெல்லாம் நாளை காலில் உன் கண்ணுக்கு தெரியுவேன், இப்ப நீ சமத்தா படுத்து தூங்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் படுத்துறா போல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணைக்கு வெளியில ஒரு சோளக்கொலை காட்டுறது. அங்க வந்து ரெண்டு அண்டங்காக்களை காட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க சோளக்கொலை பொம்மையை பாத்துக்கிட்டு, யாரா இவன் இந்த இடத்த விட்டு நகர மாட்டான், நம்ம எப்பதான் போய் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. பக்கத்துல இருக்க அறிவாளி சொல்றாரு, கவலையே படாத, கண்டிப்பா எவ்வளவு நேரத்துக்கு நின்று இருக்க முடியும், கண்டிப்பா உச்சாகிச்சா வந்து நகருவான், அப்ப சந்தில சிந்து பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே நம்மால் ஏந்துகிறாப்புல வில்பர், நேரா போயிட்டு அங்க இருக்க மிருகங்க கிட்ட எல்லாம் ஒழுங்கா சொல்லுங்க, நேத்து நைட்டு என் கூட பேசினது யாரு, முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல அங்க இருக்க மிருகங்கள்லாம் என்னாச்சு இந்த சுட்டி பையனுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க தம்பி நான் தான்பா பேசுனேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேக்குது இவனும் எங்க இருந்துங்க பேசுறீங்க என் கண்ணுக்கே நீங்க தெரிய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டே இருக்க இங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த சவுண்ட் வர பார்த்தா அப்படியே ஒரு சிலந்தி வலையில இருந்து அழகா ஒரு சிலந்தி அப்படியே கீழே வருது இதை பார்த்த உடனே நம்ம குதிரை என்னத்த ஐயோ சிலந்தி அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கிறாப்புல அங்க இருக்க மிருகங்கள்லாம் வந்து சிலந்தினா அருவறுப்பா பாக்குறாங்க ஆனா நம்ம வில்பர் அப்படி கிடையாதுல்ல அக்கா நீங்க தான் என் கூட பேசினதா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆமாப்பா என் பேர் சார்லட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோ ஆகிறாங்க அக்கா இந்த வலையை நீங்களா பின்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும் போது ஆமாப்பா நான் தான் பின் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த வலையில வந்து ஒரு பூச்சி வந்து மாட்டிக்குது ஒரு நிமிஷம் இருப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லட் என்ன பண்றாங்கன்னா நேரா வந்து அந்த பூச்சி அப்படியே கடிச்சு அப்படியே பார்சல் பண்ணிட்டு இருந்த பார்க்கும் போது அக்கா என்னக்கா அந்த பூச்சி சாவச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுட் வைக்கிறாங்க ஆனா நான் வந்து வேட்டையாடி தான் வந்து சாப்பிட்டாகணும் அது மட்டும் இல்லாம நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் இந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டோம்னா இதுங்க வந்து இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய வளர்ந்துரும் சோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுதான்ப்பா எங்களை மாதிரி ஆட்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அப்ப அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது அங்க இருக்க மிருகங்கள்லாம் என்ன இது இந்த சின்ன பையன் போயிட்டு அந்த அருவறுப்பான சிலந்தி கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க அப்ப பொந்துக்குள்ள இருந்து நம்ம எலிய நாத்த வராப்பல வெளியில டே தம்பி என்ன நீ சிலந்தி கூட எல்லாம் சகவாசம் வச்சுனுக்குற அது பாரு பாக்குதுக்கே அப்படி அருவறுப்பா இருக்குன்னு போது என்னது அருவறுப்பா இருக்காங்களா நல்லா தானே இருக்காங்க அழகா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்பர் சொல்ல என்னது அழகா இருக்காங்களா கேவலமா இருக்குடா கண்டாவியா இருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேல வேற வந்து உட்காந்துக்கிறாங்களா நம்ம சார்லட்டு சோ சார்லட்டுக்கும் நம்ம வில்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நட்பு ஏற்படுது ஏன்னா இவ்வளவு நாளா அந்த சிலந்தி அக்காவை வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து மதிச்சிருக்க மாட்டாங்க ரொம்பவும் அருவறுப்பா தான் பாத்துருப்பாங்க ஆனா முதல் முறையா வில்பர் வந்து ரொம்பவும் பாசமா பழக ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர ஆரம்பிக்குது அவ்வளவுதான் வில்பருடைய சந்தோஷமான நாட்கள் இந்த பண்ணையில இதுல வேற அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்துருவா எப்பப்பெல்லாம் லீவ் கிடைக்குது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வந்துட்டு இந்த மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கதை சொல்றது நம்ம வில்பர் கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குது ஸோ அப்படி ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்க அங்க ஒரு வாத்து வந்து ஏகப்பட்ட முட்டைகளை வந்து அடக்காத்துது இருந்தது இல்லையா ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு முட்டையில இருந்து ஒவ்வொரு குஞ்சுகளா பிறந்து வெளியில வர ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரு முட்டை மட்டும் குஞ்சே பொறிக்கல அந்த முட்டை கூமுட்டை ஆயிடுச்சு அடுத்த செகண்டே நம்ம சுருளி பயபுல வெளில வந்துடா போல இந்த முட்டையை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா வாத்து அடிக்கிற மாதிரி கிட்ட வர அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அந்த முட்டையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குஞ்சும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு முட்டை தான் அது சரி போ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் தான் உருட்டிக்கிட்டு அதோடைய பொந்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு முட்டை உருள ஆரம்பிச்சது ஐயோ என்ன யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொந்து பொந்தா ஓடிட்டு இருக்குது இந்த எலி கடைசியா பெட்ரூம்க்கு போது பாருங்க அங்க சில ரோப்ஸ் எல்லாம் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டை மாட்டிக்கின்னு அப்படியே நின்றுச்சு இவர் பாக்குற திரும்பி பார்த்து அப்பாடா தப்பிச்சிட்டோம் ஓகே சுருளியா கொக்கா என்கிட்ட இந்த வேலையை காட்ட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஜாலியா இருக்க இப்ப அப்படியே மேல காட்டுறாங்க அதாவது அந்த பொந்துக்கு மேல பண்ணையில காட்டுறாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோனுடைய தம்பி வரான் அவன் நேரம் வந்தோட என்ன பண்ணானா ஐயா இங்க என்ன சிலந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லட்டோடைய வெப்பை வந்து அப்படியே களைச்சு விட்டுறான் அது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம சார்லட்டை புடிச்சிடறான் நம்ம வில்பர்க்கு வருதே கோவம் டேய் விடுறா எங்க அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை புடிச்சு தடுத்துட்டு இருக்க இதை வந்து நம்ம ஃபோன் பாத்துறா டேய் அதை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஜம்ப் பண்ணி அந்த பையன் மேல விழுந்து அந்த இடத்துல பொத்துன்னு ரெண்டு பேரும் விழுறாங்க பாருங்க இது வெளியில வந்து சாதாரண விழுறதா நமக்கு தெரியுது ஆனா நம்ம சுருளிக்கு உள்ள இது வந்து ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி அந்த ரோப்ல மாட்டிட்டு இருந்த முட்டை அப்படியே எகிரி சுருளி மேல விழ அவ்வளவுதான் உடஞ்சி அவர் மேல எல்லாம் ஊத்திக்குது இங்க இப்ப அப்படியே மேல காட்டுறாங்க எப்படியோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்லட் வந்து தப்பிச்சிட்டாங்க அவங்க சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த ரெண்டு சின்ன பசங்களும் அந்த இடத்த விட்டு போக இப்ப நம்ம சுருளி அண்ணன் வராரு வெளியில அப்படியே நாத்தத்தோட வெளில வரும்போது என்ன கன்றாவி நாத்தண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலக என்னது நாத்தமா ஏன் மேலையா ஓவர் அப் பண்ணாதீங்கடா டேய் என்னாலதான் நீ உயிர் தப்பிச்ச சார்லட் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது உன்னால நான் உயிர் தப்பிச்சனா என் செல்லக்குட்டி வில்பர் தான் என்ன காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அந்த அளவுக்கு போயிச்சா பாக்குறேன் பாக்குறேன் எல்லாமே கிறிஸ்துமஸ் வரைக்கும் தானே ஆடுப்பா தம்பி ஆடு கிறிஸ்துமஸ் வரைக்கும் தான் உன் கதை அதுக்கப்புறம் அங்க பார் அங்க எத்தனை போய் முச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கசாப்பு கடை அதை காட்ட உடனே மத்த மிருகங்களாம் ஆடா பாவி எது அந்த சின்ன பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதை போட்டு உடச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னென்ன கிறிஸ்துமஸ் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம வில்பர் அது ஒன்னா தம்பி கிறிஸ்துமஸ் வரைக்கும் தான் உன் கதை அதுக்கப்புறம் உன்னை கூட்டின்னு போயிட்டு அந்த கசாப்பு கடையில வெட்டி அப்படியே தின்றுவானுங்க அணிகே அவனுங்க அப்படின்ட்டு ஒரு குண்டை போட்டு உடைக்க உடனே சார்லட் வந்து திட்டிக்கிட்டே வராங்க டேய் வாய மூடுறா சின்ன பையன் கிட்ட எது பேசணும்னு உங்க வியவஸ்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நாப்பா உண்மையதானப்பா சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம சுருளி கிளம்பிடுது இங்க வந்து நம்ம பையன் ஒரு மாதிரி ஆயிடுறான் ஐயோ அப்ப கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேனா நான் ஸ்னோஃபால் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் இதெல்லாம் ஒன்னும் நடக்காதுடா அக்கா நான் இருக்கல நீ ஸ்னோஃபால் பாப்ப அதுக்கு நான் கேரண்டி சரியா இப்ப போய் சமத்தா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மளால அப்படியே தலையை தொங்க போட்டுன்னு ரொம்ப சோகமா போயிடறாப்ல அவ்வளவுதான் அடுத்து வர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்பர் வந்து ரொம்பவே சோகமா இருக்கான் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அந்த கசாப்பு கடையே பாத்துட்டு இருக்கான் நம்ம போன் வர அந்த போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாது அவ பாட்டுன்னு அழகா உட்காந்துக்கிட்டு இன்னும் லவ்வா வந்து அந்த பன்னிக்குட்டி
ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிட்டு இருக்க ஒரு நாள் ராத்திரி அப்படியே உட்காந்து அப்ப அவ்வளவுதான்க்கா நான் காலியில கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமா என்னக்கா நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வில்பர் வந்து ரொம்ப சோகமா பேசிட்டே இருக்க நீ தூங்கு நான் பண்றேன் அக்கா பண்றத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க நம்ம வில்பரை கொஞ்ச நேரத்துலயே அன்னைக்கு ராத்திரி காட்டுறாங்க ரொம்ப மேஜிக்கலான ஒரு மியூசிக்ல நம்ம ஷார்ட்லெட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா வலைகள் எல்லாம் பின்னிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நமக்கு சீனை காட்ட இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பண்ணையில வேலை செய்யற வந்து இந்த மிருகங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பக்கெட்டை கொண்டு வரோம் பொதால்னு கீழே போட்டுட்டு தப தபன்னு ஓட ஆரம்பிச்சிடறான் கொஞ்ச நாள்லயே போயிட்டு அந்த முதலாளியை கூட்டினு வரான் அதாவது ஃபர்னோட மாமாவை கூட்டினு வரான் அவங்க பாக்குறாங்க எதையோ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க என்னன்னு பார்த்தா சிலந்தி வலையில நம்ம ஷார்லட் வந்து சம் பிக் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டை வந்து பின்னி வச்சிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே இது வந்து ஒரு அற்புதம்னு தானே சொல்லுவாங்க அவ்வளவுதான் உடனே வந்து அந்த ஊர்ல இருக்க ஃபாதரை கூப்பிட்டு விட்டுறாங்க அவரும் வந்து பாக்குறாரு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து நம்ம பிக்க வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க நம்ம வில்பர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி இல்லையா இப்ப சம் பிக்குன்னு தானே அதுல இருக்கு அவ்வளவுதான் ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஏதோ வந்து திருவிழா மாதிரி வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நம்மால் ஃபேமஸ் ஆகுறாரு சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஆயிடறாப்ல நம்ம பிக்கு சோ இதுக்கப்புறம் அவர் மேல கை வைப்பாங்களா கேட்டா கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படியே நாட்கள் போகுது எப்பவுமே மறந்துருவாங்க இல்லையா அதே மாதிரி மக்கள் மறுபடியும் மறந்துட ஆரம்பிச்சிடறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஆளுக்கு வந்து பயம் வந்துருது ஓகே ஏதோ ஒரு ஃபேமஸா இருந்த மாதிரிதான் இருந்தது இப்ப யாருமே கண்டுக்கல நம்ம வில்பர அதனால கண்டிப்பா அவரை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சார்லட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பண்ணையில இருக்கிற எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க இங்க பாருங்க நம்ம பையனை நம்ம தான் காப்பாத்தணும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் ஏன்னா மக்கள் வந்து அந்த அதிசயத்தெல்லாம் மறந்துட்டாங்க இவனை வந்து ஒரு ஹீரோவாவே நம்ம வச்சிருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவன் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க யாராச்சும் சூப்பரான ஒரு வேர்டு எனக்கு கொண்டு வந்து கொடுங்க எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது நீங்க ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நம்ம இங்க ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் இவனை வந்து இவனை சேஃபா வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வந்து நம்ம வாத்தாக்கா வந்து டெரிஃபிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் போது டெரிஃபிக் இது கேட்கறதுக்கே நல்லா இருக்குது இதுக்கு மீட்டிங் எல்லாம் தெரியல ஆனா நல்லா இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷார்லட் அக்கா வழக்கம் போல வந்து அந்த சிலந்தி வலையில டெரிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு வலைய பின்றாங்க இந்த மாதிரி வலைய பின்றதுன்றது ரொம்பவும் கஷ்டம் பயங்கரமான எனர்ஜிலாம் வந்து போகும் ஸோ டெரிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிகிறாங்க அவ்வளவுதான் இதை பார்த்தோன்னு வழக்கம் போல அந்த வேலைக்காரன் வரான் பக்கெட்டை தொப்புன்னு கீழே போடுறான் போனரமாவை கூட்டின்னு வரான் அவ்வளவுதான் மக்கள் கூட்டம் க்ரௌட் ஆக ஆரம்பிச்சிருது இந்த இடத்துல ஏதோ ஒரு அதிசயம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் போட்டு கிட்டத்தட்ட திருவிழா கணக்கா வந்து அந்த இடம் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுது இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது நம்மால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு நம்ம வில்பர் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கும் போது அப்போ வந்து முதலாளி பேசுறது கேட்டுட்டு இருக்காப்புல அங்க வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு இங்க பாரு இந்த பில்டிங் பெயிண்ட் அடி அந்த பில்டிங் பெயிண்ட் அடி அது மட்டும் இல்லாம அந்த கசாப்பு கடையை வந்து கரெக்டா வந்து செக் பண்ணு ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போது இந்த பண்ணியை வெட்டி ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் இதை கேட்ட வில்பர் வந்து அப்படியே மயக்க வச்சு பொத்துன்னு கீழே வந்துறாப்புல இதெல்லாம் நம்ம ஷார்லட் அக்கா பாத்துறாங்க அட பாவீங்களா இந்த சின்ன பையனை விடமாட்டீங்க போலுதாடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங்க போட என்னங்க பண்றது நமக்கு வார்த்தைங்களே வேற தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க வந்து விலங்குகள் இல்லையா ப்ராப்பரான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம சுருளி பையன் வரான் என்னப்பா எங்க சத்தம் ஒத்துங்க ஒத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னையா எப்ப பார்த்தாலும் மீட்டிங்க போட்டு தோண தோணு பேசிட்டே இருக்கீங்கன்னு போது டேய் வந்துட்டான் சோத்து மாடு எப்ப பார்த்தாலும் ஏதாவது தின்னுக்குனே இருக்கணும்னு தோணுதுல இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வேர்டிங்க கூடன்னு போது அட நீங்க வேறையா நானே சோறு கிடைக்காம வயிறு காஞ்சு போய் கேரா சுத்தி நிக்கிறேன் எப்ப பாரு வேர்டிங்க கூடு அத்தை கூடு இத்த கூடுன்ட்டு வெறுப்பே தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்லட் கூப்பிடுறாங்க இப்ப மட்டும் இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு நீங்க ஏதாவது வேர்டிங் கண்டுபிடிச்சு சொல்லல உனக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லும் போது இருங்க இருங்க கூல் ஏன் அக்கா டென்ஷன் ஆகுறாங்க ஏதாவது யோசிக்கிறேன் என் கிரெயினை வச்சு அதுக்கு நான் முதல்ல தூங்கணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொந்துகிட்ட போகும்போது அப்ப நம்ம வில்பர் வந்து வாயில ஒரு கேரட்டை கேஷ் பண்ணிக்கிட்டு வந்து அண்ணன் வெறும் வயத்தோட பட்டு தூங்காதீங்கன்னா இதாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல அடடா பாசத்துல நெஞ்ச நக்கிரியாடா அண்ணன் இதுக்காகவே உனக்காக ஏதாவது யோசனை வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொந்துக்குள்ள போக இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபர்னுடைய இது ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா அந்த ஊர்ல ஏதோ ஒரு கார்னிவல் நடத்த போறாங்களா அந்த கார்னிவல்ல வந்து இந்த விலங்குகள் எல்லாம் கலந்துக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சில கேம்ஸ் எல்லாம் வைக்க போறாங்களாம் இப்ப போனுக்கு ஒரு ஐடியா வருது இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன் ஐடியா பண்றா போனை வந்து எப்படியாவது நம்ம வில்பரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணி அதே கண்டு கம்பியில உட்காந்துட்டு இருக்க அந்த அண்டக்காக்கங்களை காட்டுறாங்க இன்னுமே வந்து அந்த சோழக்குல பொம்மையை பார்த்துட்டு என்னடா இவன் போவே மாட்டான் அப்படின்ட்டு மனுஷனா நினைச்சு இதுங்க உட்காந்துட்டு இருக்க போது அப்ப லைட்டா காத்தடிச்சு அந்த சோழக்குல பொம்மை திரும்பிக்கிது டேய் திரும்பிக்கினாடா இது என்ன கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு சோளத்தை எடுக்கலாம்னு போகும்போது மறுபடியும் காத்தடிச்சு இந்த பக்கம் பொம்மை திரும்ப ஐயோ திரும்பிட்டா ஓடுறா ஓடுறா உதவுமே
வாயிலே கிழிச்சுக்கிட்டு இதுக்காகவே நான் இங்க இருந்து இப்ப தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாப்புல நம்ம சுருளி வந்து சில்வண்டு சிக்கோ சிறுத்த சிக்காதல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சகா குத்து ஓடி இருக்கிறாப்புல கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் ஒண்ணு காமிச்சு ரெண்டு காக்காவே எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஒரு பெயிண்ட் பிங்க் கலர் பெயிண்ட் டப்பால சொருவ விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறாப்புல நம்ம சுருளி அதுக்கப்புறம் நேரா வராரு நம்ம பண்ணிக்கு ஏப்பா தெலுங்கடா ஏமா சார்லட்டு கேக்கா எங்க இருக்கிறதா என் வேலை முஞ்சிச்சு ஏப்பா தெலுங்கடா நான் எங்க மட்டையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போத்துன்னு போய் வீழ்ந்துறாப்புல டயர்ட் ஆயிராப்புல ஓகே இது நல்லா வேடா இருக்கு ரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்லட்டக்கா அந்த ரேடியன்ட் வார்த்தையை வந்து வலையில பின்னிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டரை எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருக்கா ஏன்னா இவளுக்கு எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் நம்ம வில்பர இந்த கான்டெஸ்ட்ல இப்ப அடுத்த நாள் விடியுது அந்த ரேடியன்ட் அப்படின்ற அந்த வேர்டை பாக்குறாங்க உடனே மக்கள் கூட்டம் வந்து சூழ ஆரம்பிக்குது அப்பதான் அந்த பண்ணையுடைய ஓனர் அதாவது போனுடைய மாமாக்கு ஒரு விஷயம் புரிய வருது சோ எல்லாரும் முன்னாடியே நின்று பேச ஆரம்பிக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டையும் கரெக்ட் பண்ணி பாக்குறாரு சம் டெரிஃபிக் ரேடியன்ட் பிக் இப்பதான் இவருக்கு புரிய வருது சோ இதுதான் வந்து இது இந்த சிலந்தி வலையில வந்து சொல்லப்படுது இந்த பண்ணிக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான வந்து ஒரு ஃபேமஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த கார்னிவல்ல என் பண்ணியை வந்து அந்த போட்டிகள்ல கலந்து வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மளுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே டைவ் எல்லாம் அடிக்கிறாரு அங்க இருக்க மக்கள் எல்லாம் கிளாப் பண்ணி ஆரவாரம் பண்றாங்க ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டியாவே ஆயிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் கிட்ட சொல்ல சரிப்பா இதுக்கு மேல நீ தான் பாத்துக்கணும் வெற்றி உன்னை வந்து சேரும் போயிட்டு வா வெற்றிகரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ நீங்க வர மாட்டீங்களா அப்படின்னு போது இல்லப்பா வயசாயிடுச்சு ரொம்ப டயர்டா இருக்கு என்னால முடியலப்பா இனிமே நீ தனிச்சியா தான் இருக்கணும் சரியா அக்கா எப்பவுமே இருப்பேன் நீ நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ஒரு மாதிரியா இருந்தாலும் அக்கா வரலன்னு ஒரு மாதிரியா இருந்தாலும் சரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவ்வளவுதான் ஒரே பரபரப்பாவது அந்த கார்னிவலுக்கான நாளும் வருது நம்ம ஆளை பயங்கரமா குளிப்பாடிட்டு இருக்காங்க டேய் உனக்கு வந்த வாழ்வை பத்தியா ஒரு ஆள் உன்னை குளிப்பாட்டுறாங்க நானும் குளிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் நான் குளிச்சிட்டு இருக்கேன் இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த கார்னிவல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க நம்ம ஆள் ரெடியா இருக்கிறாரு வில்பர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம போனோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நம்ம அவங்க மாமா கிட்ட இந்த மாதிரி இந்த கார்னிவல்ல மட்டும் இதை தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் கிறிஸ்மஸ்க்கு அடிச்சு ட்ரீட் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்டோம் பொத்துன்னு கீழே விழுந்துறாப்புல நம்ம வில்பர் மறுபடியும் அதை கேட்டு நம்ம சார்லட் அக்காவும் கீழே விழுந்துறாங்க ஏப்பா இதுக்கு மேல என்னால முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எழுப்புறாங்க டே ஏந்துறான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்கும் போது நம்மளால அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிராரு வெக்ஸ் ஆயிராரு வில்பர் இதை பாக்குறாங்க நம்ம சார்லட் அக்கா இதை பார்த்துட்டு இல்ல நம்ம பையனை வந்து எப்படியாவது வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சுருளி வாடா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன் என்னது உனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை குத்துனுங்கிற என்னெல்லாம் வர முடியாது வேலையே செய்யாம கடைசி வரைக்கும் உயிர் வாழணும் அதுதான் என் லட்சியம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அங்க இருக்க மிருகங்கள்லாம் சொல்றாங்க டே சுருளி கார்னிவலுக்கு போறாங்க அங்க விதவிதமான கேக்கு கேண்டீஸ் எல்லாம் இருக்கணும் போது ஏதோ சோரா ஏக்கா இதை முதலே சொல்ல வேண்டியதானக்கா நானும் வரங்கா அப்படின்னு சொல்லிட்டு டைவ் அடிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டிக்குள்ள ஏறிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படியே கிளம்பி அப்படியே கார்ல வந்து இவங்க குடும்பம் அதுக்கப்புறம் நம்ம வில்பரு நம்ம சார்லட்டு சுருளின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த கார்னிவலுக்குள்ள போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த கார்னிவலே வந்து ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்க அங்க வந்து நம்ம ஆளு வில்பர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா கொஞ்சம் பதட்டமா இருக்கிறத வந்து நம்ம சார்லட் அக்கா பாத்துறாங்க சரி ஓகே இவனோட ஆப்போனன்ட் யாருன்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க போனா நம்ம வில்பரை விட கொழு கொழுன்னு ஒரு பண்ணி இருக்குது அதை பார்த்துட்டு சரி நம்ம வில்பர் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ள அந்த சுருளி பைய வந்து தம்பே பக்கத்துல ஆப்போனன்ட்டுங்கிறான் நல்லா சொபுக்கு சொபுக்குன்னு கியூட்டா இருக்கிறான் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்கேன் டேய் சுருளி கொஞ்சம் கூட பாசிட்டிவா பேச மாட்டியா நம்ம பையனுக்கு பாசிட்டிவா ஏதாவது சொல்றா அவனை எப்படியாவது வின் பண்ண வைக்கணும் ஏதாவது வேர்ட் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாடா இனாது இங்கேயும் வேர்டா எப்பவுமே எனக்கு இதே வேலையை கொடுக்குறீங்க சரி ஓகே நான் போய் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சார்லட் வந்து இங்கேயும் ஏதாவது வந்து மேஜிக் பண்ணி எப்படியாவது நம்ம பையனை வின் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க அதனால நம்ம சுருளி அண்ணன் அனுப்பணும் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ட் தானே நான் தேடிட்டு வரேன்னு போயிட்டு அங்க கீழே கிடைக்கிறதெல்லாம் தின்னுக்குன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு என்ன ஒரு வார்த்தையும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சுத்திட்டு இருக்காரு அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ரெண்டு அண்டங்காக்காங்க மூக்கெல்லாம் பாருங்க பிங்க் போயிட்டா இருக்கு டேய் இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு துரத்த டேய் நீங்க இங்கேயோ வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓடி அப்படி ஓடி ஓடும் போதே வந்து வார்த்தைகள்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாம ஆனா நம்ம சுருளி அண்ணன் தான் வேற லெவல் ஆச்சு அந்த ரெண்டு அண்டங்காக்கங்களும் ஒரு வலையில மாட்டை வச்சுட்டு அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வராரு அப்படியே மூச்சு ஏமா புடிமா அந்த நியூஸ் பேப்பர் இதுல இருந்து என்ன வார்த்தை வேணா நீ எத்துக்கோ என்ன ஆள விடுதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வெளிலன்னு பார்த்து என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துற அப்ப அதுல ஒரு வேர்டை வந்து நம்ம பாக்குறாங்க நம்மளுடைய சார்லட் அக்கா இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கார்னிவல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் வந்து ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வந்து கூடுறாங்க அதே இடத்துல சோ அந்த வில்லேஜோடைய மக்கள் எல்லாம் ஒன்னா வராங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க ஃபேன் இருக்கா இல்லையா அவ அப்படியே ஓடி வந்து நம்மளுடைய வில்பரை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்துட்டு எதையோ ஒன்றத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்னன்னு பார்த்தா ஹம்பிள் அப்படின்ற ஒரு
ஒரு வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்லட் அக்கா வந்து பின்னி வச்சிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஆச்சரியத்துல ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வில்பருக்கு வந்து பிரைஸ் கொடுக்காம பக்கத்து தரணும் பண்ணி அதுதான் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இதனால நம்ம போன் வந்து ரொம்ப வந்து சோகமாயி கட்டி பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்கா இவன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல மக்கள் எல்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஹம்பிள்ன்ற வேர்டுக்காக எல்லாருடைய மக்களுடைய பார்வையும் வந்து இந்த பக்கமா திரும்ப ஆரம்பிச்சதுனால இப்ப இந்த விழா நடத்துனாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே வராங்க. அவங்க வந்துட்டு இந்த மக்களுடைய ஆதரவை பெற்றது உங்களுடைய பண்ணி தான், அதனால இதுக்கு நாங்க தனியா வந்து போட்டி இல்லாத உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு மேடையை போடுறாங்க. மக்கள் எல்லாம் கரகோஷங்களை எழுப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனுடைய அப்பா அதுக்கப்புறம் மாமா வந்து பேசுறாங்க. என்னைக்கு இந்த பண்ணி எங்க பண்ணைக்கு வந்துச்சோ அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம பல பேர்களை வந்து இது எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குது, அதனால இதை வந்து கடைசி வரைக்கும் நாங்க கட்டி காப்போம், இதுக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட நேரிடாம நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுக்க நம்ம வில்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடல் எல்லாம் தராங்க. சோ இந்த மெடல் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, இதுக்கெல்லாம் காரணம் ஷார்லட் அக்கா தான், அவங்க கிட்ட எப்படியாவது இது கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா நம்ம வில்பர் போய் பார்த்தா நம்ம ஷார்லட் அக்கா ஏதோ ஒரு வலைய பின்னிட்டு இருக்காங்க. கும்பலா ஒரு இடத்துல வலைய பின்னிட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எந்த சிலந்தையும் வந்து வலை பின்னாது, வேர்டிங்ஸ்க்காக எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி பின்னாது, ரொம்ப டயர்டா இருக்காங்க. அக்கா அக்கா நான் வின் பண்ணிட்டேன், இங்க பாருங்க எனக்கு மெடல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாங்க வாங்க உடனே நம்ம பண்ணிக்க போலாம் அப்படின்னும் போது இல்லப்பா என்னால முடியாது, என் ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு, நான் இங்கேயே போய் சேர போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன்க்கா அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா கேட்கும் போது ஆமா முடிஞ்சு போச்சு, இங்க பாத்தியா இது என்னுடைய முட்டைகள், இதுல ஒரு 500 முட்டைகளுக்கு மேல இருக்குது, இதை மட்டும் தயவு செய்து எப்படியாவது நீ பண்ணிக்க கொண்டு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இந்த முட்டைகள்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வாத்தக்கா குதிரை நத்தை இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, அது மட்டும் இல்லாம நீங்க இல்லைன்னா எப்படி நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லப்பா நீ நான் இல்லைனாலும் இனிமே வந்து உன்னை யாரை எதுவும் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம இனிமே நீ தனித்து செயல்பட வேண்டியதுக்கான நேரம் வந்தாச்சு. அண்ட் நான் தேடி தேடி யூஸ் பண்ண வார்த்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏனோதான வார்த்தை கிடையாது, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. டெரிஃபிக் ஹம்பிள், அந்த பண்ணையில இருந்த எல்லாருமே என்ன வெறுத்து ஒதுக்குனாங்க, ஆனா உனக்குள்ள இருந்த அந்த ஹம்பிள்னஸ், நீ என்ன பாசமா பார்த்த, என் மனசை புரிஞ்சுகிட்ட, அந்த உண்மையான அன்பு நான் உன்கிட்ட இருந்து மட்டும்தான் பார்த்தேன், அதனால நீ சாதாரண பன்னிக்குட்டி கிடையாது, இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பன்னிக்குட்டி தான், உன் லைஃப் இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்க ஆயுள் காலம் முடிய போகுது, அவங்களால நடக்க கூட முடியல, கால்கள் எல்லாம் தொங்கிடுச்சு, இவர் ரொம்ப அழுதுட்டு இருக்கான் நம்மளுடைய வில்பர்ட், ஆனா அப்ப அந்த இடத்துக்கு சுருளியான தவறாரு, தம்பி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அவரால் பேச கூட முடியல. உடலுடன் பேசிட்டு இருந்த நம்ம சுருளி என்ன நேரா வந்து நாங்க அதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம வில்பரும் நம்ம சுருளி அண்ணனும் அப்படியே வண்டியில வந்து ஏற அப்படியே பாக்குறாங்க. நம்ம ஷார்லட் அக்கா அப்படியே பாக்குறாங்க நம்மளுடைய வில்பரை, அப்படியே கட் பண்ணா இங்க பண்ணையில காட்டுறாங்க. அப்படியே மெடல்லாம் வாங்கிட்டு வரும்போது மத்த விலங்குகள்லாம் வந்து வேற லெவல் பண்ண பையன் சொன்ன மாதிரியே ஜெயிச்சு காத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா ஏன் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே வரான்ற மாதிரி சொல்லும் போது அவன் நேரா வந்து அந்த முட்டைகளை வச்சுட்டு அப்படியே அந்த வலைய பாக்குறான். அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது ஷார்லட் அங்கேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அப்படியே அஞ்சலி செலுத்துறாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது, இப்போ விண்டர் சீசன் வருது, ஒரு ஸ்னோஃபால், நம்ம வில்பருடைய ஆசையே ஸ்னோஃபால பாக்கணும்ன்றது தான், அதை நான் உன்னை பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்லட் ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த ப்ராமிஸை காப்பாத்துறாங்க. ஏன்னா வில்பர் இங்க இருந்து ஸ்னோஃபாலிங் அப்படியே பாத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க இப்ப அப்படியே ஸ்பிரிங்கும் வருது, அப்படியே அந்த முட்டையே பாத்துட்டு இருக்கான் வில்பர். இப்ப திடீர்னு அந்த முட்டை வெடிக்க ஆரம்பிச்சு உள்ள இருந்து குட்டி குட்டியா சார்லட்டோடைய குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதை பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா அதை பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் உயி உயின்னு பறந்து அப்படியே போயிட்டே இருக்குது, அதை அப்படியே பாக்குறாங்க. இப்ப காத்துல எல்லாமே பறந்து வெளியில தான் போயிட்டு இருக்குது. சோ இப்படிதான் பறந்து ஸ்ப்ரெட் ஆகும் போல இருக்குது இந்த இடம் ஃபுல்லா இதுங்க. இப்படி காத்துல பறந்து போயிட்டே இருக்கும்போது வில்பர் வந்து கத்துறான், ஏ இருங்க இருங்க எல்லாரும் எங்க போறீங்க, எனக்காக யாரும் இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அந்த சார்லட் வெப் இருந்தது தெரியுமா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சிலந்திகள் வந்து வலைய பின்ன ஆரம்பிக்குதுங்க. எனக்காக நீங்களாச்சும் இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பண்ணையில இருக்க விலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது இந்த படம், நல்லா இருக்குல்ல, ரொம்ப அப்படியே ஒரு ஃபீல் குட்டா இருந்ததுல ஒரு படம். சோ அதான் உங்களுக்காகவே. சோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.